ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளீஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஏலியன் ரோமிலஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சைஃபை ஹாரர் படமா இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours இருக்கு. இந்த படத்தை ஃபெடி அல்ரன்ஸ் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல கெய்லி, டேவிட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பாக்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பாக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பிளானட்ல. அங்க என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, அங்க எப்பயுமே இருட்டா தான் இருக்கும், லைட்டே கிடையாது, அதாவது சூரிய வெளிச்சமே கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு சீக்கிரமா வேற பிளானட் போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூடவே பாத்தீங்கன்னா அவங்க பிரதர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அது பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி இவங்களோட அக்ரிமெண்ட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. அதுல செம்ம கடுப்பான நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேற கிரகத்துக்கு போய் ஆகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கு, அதுக்கு நம்ம போயிட்டோம்னா அதுல இருந்து ஈஸியா நம்ம தப்பிச்சு போயிடலாம் வேற கிரகத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த ரோபோட்டோட உதவியும் வேணும் அப்படின்றாரு. நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு போறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு விசித்திரமான ஸ்பேஸ் ஷிப்பா இருக்கு. அங்க வச்சு ஏலியன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போன நேரம் பார்த்து அங்க இருக்க ஏலியன்ஸ் எல்லாம் தப்பிச்சிருது. அதெல்லாம் பயங்கர கொடூரமா இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்தை ரொம்ப சூப்பரா கிராண்டியரா காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு VFX காட்சியும் அவ்வளவு சூப்பரா தத்ரூபமா அல்டிமேட்டா இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் இவங்க அட்டாக் பண்ற விஷயமா இருக்கட்டும், அது விதவிதமா பண்ணுது, அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க ஹீரோயினா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ரோபோட்டா நடிச்சிருக்க டேவிடா இருக்கட்டும், ரெண்டு பேருமே அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் CG தான். அது கூடவே சேர்த்து படத்துல சூப்பரான ஒரு எமோஷனும் கன்வே ஆயிருக்கு. அதே மாதிரி படம் ஃபுல்லாவே சஸ்பென்ஸ் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலே பாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த படம் பயங்கர சவுண்டாவே இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏலியன் சீரிஸோட 7th பார்ட் இது. இதுக்கு முன்னாடி பல ஏலியன் படங்கள் வந்திருக்கு. அந்த பாட்டெல்லாம் விட இந்த பாட்டு சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம் விஷுவலா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படத்துல நெகட்டிவ்னு எனக்கு பெருசா எதுவும் தோணல, ஆனா அந்த ஏலியன்ஸ் அட்டாக் பண்றது ரொம்ப பயங்கரமா காமிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.